ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு நாங்கள் இன்றைக்கு கையலுங்க குட்டி தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இப்போ அவருக்கு வந்து அவர் பிறக்க போகிறேன், அவருக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறோம். எல்லாமே வாங்கி இல்லை முட்கூட்டியே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பிறகு அவருக்கு தேவைப்படுறதை வாங்கலாம். இப்போ அவசரத்துக்கு எங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கி வச்சுருக்கிறோம். இது வந்து அந்த ஈரம் துடைக்கிறதுக்கு துணிகள் வாங்கிக்கலாம். எல்லாமே சுடுதண்ணியில் கழுவி காய வைக்க வேணும். அப்புறம் அதுக்கு முதல்ல காய வைக்கிறதுக்கு முதல்ல இதெல்லாம் கலட்டிட்டு எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வைக்க வேணும். அதுக்காண்டி இது வச்சிருக்கிறமே கையாது, அதுக்கு வைங்க. இது உள்ளுக்கு அந்த பஞ்சு மாதிரி இருக்குது, இது அவ்வளவு நல்ல மில்லுன்னு நினைக்கிறேன். பஞ்சாக இருக்கிறபடியா அப்போ இப்போ போக்குறதுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு தேவைன்றது கண்டி வாங்கியிருக்கு. சில உள்ள பறக்கு உதவி இல்லை, ஆனால் கண்டி இப்போ வாங்கியிருக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது. தம்பிக்கு நான் ஷாப்பிங் பண்ணிக்க வீடியோ செய்யலாம்ட்டு தான் இருந்தேனான், ஆனால் எல்லாமே ஒரே நாளையில் நாங்கள் போய் ஷாப்பிங் பண்ணல. நாளுக்காக கொஞ்சம் எடுத்துட்டு பிறகு இப்போ கொஞ்சம் வாங்கினாங்க. ஓகே, இதுவும் வந்து நைஸாக தான் இருக்குது. இந்த வெல்வெட் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த நெப்பின் அதுகளும் வாங்கியிருக்கின்ற இதுகளும் இப்போ அவசரத்துக்காக கொஞ்சம் வாங்கிட்டுருக்குறேன். ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டலில் லிஸ்ட் தரையில் வெவ்வேறு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறபடியாக அந்த அனுபவத்தில் வாங்கிட்டேன். அதெல்லாம் துவைச்சி போட போகிறோம். அதுக்காண்டி எல்லாத்தையும் கலட்டணும். அவருக்கு உடுப்பு அதோட தொப்பி இருக்குது. இது இருக்குது சாக்ஸ், மேட்சிங்கா போடலாம், மேட்சிங்கா போடலாம். இதெல்லாம் கலட்டணும். அந்த மேட்சிங்கா போடலாம். இது மேட்சிங் தான் ப்ளூ அண்ட் ப்ளூ. கொஞ்சம் என்ன வாங்கினீங்க தம்பிக்கு? ஐயோ மறந்துட்டேன். அம்மாக்கு என்ன வாங்கினீங்க? இதெல்லாம் கழுவணும், துவைச்சு கழுவி போட்டு காய வச்சுட்டு தான் பேக்கில் அடுக்கோங்க. தம்பி பிறந்தால் தான் வாங்கலாம். அது மெட்டது. இது வந்து சாப்பாட்டு, அவர் சாப்பாட்டுக்கு சாப்பாடு பாப்பா குடிக்க சத்தி எடுப்பேர். அப்ப அதுக்கு தான் நாங்கள் வாங்கினோம். சத்தி இருக்கு பெருந்து அப்ப அவருக்கு வாங்கினோம். நாங்கள் வாங்கினோம். நாங்கள் அவருக்கு சத்தி இருக்குது. இதுக்கு மேட்சிங்கா சாக்ஸ் இருக்குது. ஜீன்ஸ் இருக்குது. சின்ன ஜீன்ஸ். இது என்ன மிக்கி மவுஸ் இருக்குது. கையல் என்ன நீங்க காட்டல? அது குப்பை எல்லாம் வைங்க, கீழே குப்பை போடுங்க. இதுதான் இதுவும் வாங்கினோம். இது மிக்கி மவுஸ் இருக்கும். மிக்கி மவுஸ் இருக்கு. இதெல்லாம் கலட்டி பிச்சு போட்டு கழுவோம். பெருசா இருக்கானா? இதுல மூணு செட் இருக்கு. அது கையில் இந்த ட்ரெஸ் இருக்கு வந்துட்டு. ஆனால் இந்த உடுப்பு நிறைய கொண்டு போகிற சார் இல்லை, கொஞ்சம் தேவையான மூணு சேர் இருக்குது. அதுக்கு சாக்ஸ் இது. இது மாம், இது மாம், இது டேட்.
Mami daddy போடுங்க. நாளைக்கு daddy நாளைக்கு mami நாளைக்கு daddy நாளைக்கு என்னத்துக்கு? அம்மா நாளைக்கு ஹாஸ்பிடலியா? நாளைக்கு ஹாஸ்பிடல். அது தெரியாது பேண்டு. இது சும்மா பம்பஸ் பேண்டு வெச்சிருக்கோம். பம்பஸ் ஏண்டா? அதுதான் முக்கியம். ஏண்டா கக்கா போவேன் அதுக்கு தான் முக்கியம். அப்ப வந்து வச்சிருக்கிறோம். அதுக்கு தான் நார்மலா யூஸ் பண்ணக்கூடாது. இது இந்த இந்த இதுதான் யூஸ் பண்ணணும். தண்ணியில தொட்டு துடைக்கிறது. வெட்டுசுவ தண்ணியில நினைச்சு போட்டு தான் அந்த கெமிக்கலோட யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு ஆயிரும். அடுத்தது வந்து இது வந்து கியூட்டா இருக்குது. கியூட்டா இருக்குது. ஓ டாடி இது வந்து அவருக்கு அவர் பிறந்தவுடனே சுத்தி தர்றது. 39 பிறந்தவுடனே சுத்தி தர்றதுக்கு அவருக்கு பேக்க வச்சு சுத்தி தருவீங்க. பேக் மாதிரி இருக்கும். சிப் இருக்குது. சிப்புக்குள்ள போட்டு கவர் பண்ணி தருவீங்க. அவருக்கு குளிராம இது கட் பண்ணணும். கையால பிக்க முடியாது. கட் பண்ணி இது இது கியூட்டா இருக்கு. பம்பர்ஸ் இது பிச்சிக்கு மாதிரி. பிச்சி பிச்சி மாதிரி சுப்பி. இப்போதைக்கு தேவையில்லை. இதுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு வேண்டினோம். பாருங்கோ பின்னாடி கியூட்டா இருக்கல்லோ. சூப்பி வந்து கிளாஸ்ல தான் பாவிக்க வேணும். ஓகே அதுவும் வாங்கி வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து இது வாங்கியிருக்கிறோம். கவர் டவல் அவருக்கு சுத்துறதுக்கு. கத்திரிக்காய் எடுக்க வேணாம். கையால் கையில் எடுக்கக்கூடாது. வெட்டிடும். இங்கே நீங்கள் வெட்ட வேணாம். அம்மாட்ட தாங்கோ. நீங்கள் வெட்டக்கூடா. இல்ல இல்ல கழுவிட்டீங்களா? எதுக்கு இது வெட்டவா? ஓகே இது கட் பண்ணியாச்சு. ஓகே அப்புறம் இது டவல். அவருக்கு பிறந்தோடனே அவரை கழுவி போட்டு துடைச்சி கொண்டு வருவீங்க. இதில் தான் இதில் கொண்டு வந்து இதில் சுற்றி தருவீனம். இந்த டவனில் இந்த பேக்கில் பேக் பண்ணி. ஓகே இதெல்லாம் எடுத்தாச்சு. இதுதான் இப்போதைக்கு தேவையாக நான் வாங்கியிருக்கிறேன். முக்கியமாக இந்த டவலும் அவரை குளிச்சுட்டு கொண்டு வர இந்த டவலும் இந்த அவரை சுற்றிட்டு வர கவர் இந்த பெட்ஷீட். அவரும் போடைக்கு ஒரு உடுப்பு கொடுக்கணும். அது ஒரு ஒரு உடுப்பு இதுகள் கொடுத்தா சரி அவருக்கு. சாக்ஸ் அதுகள் மற்ற எல்லாம் பிறகுதான் தேவைப்படும். அப்போ அந்த தேவையான திங்ஸை மட்டும் இது அம்மாட தேவையான திங்ஸை மட்டும் பேக் பண்ண போகிறோம். கழுவி போட்டு பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் கழுவி போட்டு காய வைக்க போகிறோம். ஓகே கழுவி காய வச்சு எல்லாம் மைண்ட் பண்ணி மடித்து வச்சுட்டு நாங்கள் ரெடியாக போகிறோம். நாங்கள் பேபியை கெதியாக பார்க்க போகிறோம். என்ன கையால் காட்டுவோம். சரியா அப்போ காட்டுவோம். பேபிக்கு கையால் ஒரு பேர் ஆர் மாதிரி இருப்பேர். கிஷான் மாதிரி இருப்பேர். கிஷான் ஒரு பேபி. கிஷான் யாரு? சிரிப்பான். எல்லாரும் சிரிப்பான்.
கதச்ச சிரிப்பேர் நல்ல கதக பேர் அப்ப கிஷான் மாதிரி கயலுக்கு தம்பி குட்டி வர போறே அப்ப கிஷானுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆ போறாங்க ஓ கிஷானும் அவரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க 0 வயசு இருக்கிறவடியானே ஓகே ஓகே இப்ப நாங்க ரெடியா இப்ப நான் உடுப்பெல்லாம் கழுவி கயல் உடுப்பெல்லாம் கழுவி காய வச்சிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு நாங்க ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு பேபி பிறந்தோன்னு உங்களை சந்திக்கிறோம் இப்ப நான் குழந்தையின் உடுப்பு எல்லாத்தையும் சுடு தண்ணியில நல்லா கழுவி போட்டு நல்லா காய வச்சு அதை அயன் பண்ணி மடிச்சு வைக்கிறேன் அப்ப நல்ல கிருமிகள் இல்லாம நல்ல சுத்தமா இருக்கும் எடுத்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லா உடுப்புமே எல்லா துணிகள் டவல்கள் எல்லாமே நான் அயன் பண்ணி மடிச்சு வைக்கிறேன் கழுவிட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சா உடுப்பெல்லாம் கழுவி காய வச்சுட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பேபி பிறந்தோன்னு உங்களை சந்திக்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்க வீடியோக்கள் எடுத்தேன்னு சொன்னா சேர்த்து எடிட் பண்ணி போடுறேன் ஓகே பாய் 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 பாய்